శ్రీమాన్ వెంకటనాథార్య కవికార్కికేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది శ్రీ విష్ణు చిత్త పురనందన శిల్పవల్లీ శ్రీరంగరాజ హరిచందన యోగ దృశ్యాం సాక్షాత్ క్షమాం కరుణయా కమలామివాన్యాం గోదామనన్య శరణ శరణం ప్రపద్యే. சூரியகுருத்தனாச்சியார் ஆண்டாரை பற்றி சுவாமி வேதாந்த இயக்கின்னு அருள் செய்த இந்த கோதாஸ்திரி ஸ்தோத்திரத்தினுடைய கடைசி சில ஸ்லோகங்களை நாம் இப்ப பார்க்கணும். ஸ்ரீ ஆண்டாளை பற்றி அருள் செய்வதற்கு தனக்கு யோகியதை இல்லை என்று முதல்ல அனுசந்தானம் செய்த ஆண்டாளுடைய கருணைதான் தன்னை பேச வைக்கிறது என்று சொன்னார். ஆண்டாளுடைய சம்பந்தத்தினாலேயே மற்ற வஸ்துக்கள் எல்லாம் உயர்வை பெறுகின்றன என்று சொன்னார். ஒரு தட்சிணா திக்காகட்டும், ஒரு கோதாவரி நதி ஆகட்டும், ஒன்னொன்னுக்கும் ஆண்டாளுடைய சம்பந்தத்தினாலேயே பெருமை என்று சொன்னார். ஸ்ரீ நாச்சியார் சூடி கொடுத்த மாலையை பெருமாள் எத்தனை ஆதரவுடன் சூடிக்கொண்டிருக்கிறார் என்பதை சில ஸ்லோகங்களில் சொன்னார். ஆண்டாளுடைய விவாக வைபவத்திலே, ரங்கநாதனுடன் விவாக வைபவத்திலே ஆண்டாளே வாரணமாயிரம் அருள் செய்திருக்கும் போது அதில் சொல்லாமல் விட்ட சில வைபவங்களை எல்லாம் சுவாமி தேசிகன் இங்கே அருள் செய்தார். இது எல்லாமே ஆண்டாளே அருள் செய்கிறார் என்பதாக ஒரு பாவத்தையும் தந்தார். பெருமாளுக்கு வலதுபுறம் ஸ்ரீதேவி நாச்சியாரும் இடது பக்கம் பூதேவி நாச்சியார், அதாவது ஆண்டாள் இரண்டு பேருமாக எழுந்தருளி இருக்கும் போது சரணாகதி செய்யும் பக்தர்களுக்கு சகல அபேட்சகங்களும் கிடைப்பது எத்தனை உறுதியாக இருக்கிறது என்பதையே அழகாக சொன்னார். அபராதத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு இரண்டு பக்கமும் இரண்டு நாச்சிமார் இல்லை என்றால் பெருமாளுடைய கடாட்சம் கிடைத்திருக்காது என்பதையும் அழகாக சொன்னார். ஆண்டாளுடைய அனுகிரக விசேஷத்தை பற்றி இப்படி கடைசியாக சொல்லி முடிக்க போற அதில் இப்போதைய ஸ்லோகம் ரங்கே கதி குணவதோரமயோதே ஒருவன் வெயில்ல ரொம்ப தாபத்துல அழகில் வந்திருக்கான். நல்ல குளுத்தர் வெயில்ல அந்த தாக்கம் தேர்றதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்துருக்கா, வழி இல்லாம தவிச்சிருக்கா. அப்போ திடீர்னு ஒரு பக்கம் மின்னல் மின்னு, ஆஹா மின்னல் மின்றதே என்பதாக நினைக்கிறான். கொஞ்ச நாளை பார்த்தா மேகம் இருக்கு, ஆஹா மேகம் இருக்கேன்னு பார்த்தான். அதுக்கப்புறம் மழை பெஞ்சுது, ஆஹா மழை பெய்யுறதுன்னு நினைச்சான். அதுக்கப்புறம் பார்த்தான்னா ஒரு பெரிய நதி ஒண்ணு அந்த இடத்துல ஓடிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே இனி நமக்கு எந்த குறையுமே இல்லை அப்படின்னு சந்தோஷப்படுவார். மின்னல், மேகம், மழை, நதி, இந்த நாளில இவனுடைய தாபத்தை குறைவில்லாம சேர்க்கக்கூடியது எது அப்படின்னா நதி ஜலம்தான். மற்றதெல்லாம் தற்காலிகமா மின்னல்ங்கிறது தீர்க்கலாம் போல தோணும், மழை என்பது இல்ல மேகம் என்பது கொஞ்சம் குளிர்ச்சியை கொடுக்கும் எல்லாம் பார்த்திருக்கும். ஆனால் நிரந்தரமான ஒரு தீர்வு அப்படிங்கிறது இந்த நதியில இருக்கு. அந்த மாதிரி இங்க மேகமாக இருக்கக்கூடியவன் ரங்கநாதன், கூட மின்னலாக இருக்கக்கூடியவர் பெரிய விராட்டியார், மழையாக இருக்கக்கூடியது அவர்களுடைய கருணை வெள்ளம், நதியாக இருக்கக்கூடியவர் ஆண்டாள் அப்படிங்கிறார். ஆனால் எங்களுக்கு நிரந்தரமாக ஆண்டாளுடைய திருப்பாவையும் ஆண்டாளுடைய திவ்யவங்கள விக்கிரகமும் இருக்கிறபடியால் தான் சௌக்கியமா இருக்கும், க்ஷேமமா இருக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். ரங்கே சட்டி குணவத்தோ ரமையோ கோதே, கோதேன்னு கூப்பிடுற ஸ்ரீரங்கத்துல திராட்டியானவர் கட்டித்தா இருக்கா, மின்னலா இருக்கா, மின்னல் சுபாவத்தோட கூட இருக்க.
பெருமாளோட பிராட்டி மின்னலா இருக்கார் அப்படிங்கறத வேதமையை சொல்றது. இப்போ பெருமாள் மேகம் அப்படின்னா பிராட்டி மின்னலா, மின்னல் போல பிரகாசமா இருக்கார், மின்னல் போல மேகத்துக்கு அழகு கொடுக்கற, மின்னல் போல மழை வரும் அப்படிங்கறத சூச்சனம் பண்ற, இப்படி பல அர்த்தம் உண்டு. எம்பெருமான் மேகமா இருக்கான் அப்படிங்கறதும் ஏகப்பட்ட தாற்பயத்தில் இருக்கு. குளிர்ச்சியாக இருக்கான், கருணை மழையை பொழிய போறான், தாராதே பொழிவான், தாழாதே பொழிவான், தாம் பாராதே பொழிவான், நிறைய சாதிக்க எல்லா இடத்துலயும் மழை பெய்யும், பள்ளத்துல கூட பெய்யும், மலையில மட்டும்தான் பெய்யுங்கிறது இல்ல, சமுதிரத்திலயும் பெய்யும், தரையிலையும் பெய்யும், எல்லா ஜனங்களுக்கும் பெய்யும். அந்த மாதிரி பகவானுடைய கருணை எல்லாருக்குமே உண்டு என்பதாக காமிச்சிருக்கோம். ரங்கே சதி குணவசோ ரமயைவ போதே, மின்னலுக்கு இருக்கக்கூடிய பிரகாசம் மேகத்துக்கு அழகை கொடுக்கிற மாதிரி பெருமாளுக்கு அழகை கொடுப்பவராகவும் நமக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கலாம். அர்த்தம் கிருஷ்ணாம்புதஸ்ய, கிருஷ்ண மேகம்னு ரெண்டு அர்த்தம். அம்புதம்னா மேகம், கிருஷ்ண மேகம்னா கருத்த மேகம்னு அர்த்தம். கருத்த மேகம்னா மழையை கொடுக்கும், வெளுத்த மேகங்கள் அப்படியே போயிட்டு இருக்கும். ஏரோப்ளைன்ல பார்த்தா தெரியும், வெளுத்த மேகங்கள் எல்லாம் போயிடும், அது ஒண்ணுக்கும் உபயோகப்படாது. ஆனால் இது வெளுத்த மேகம் இல்ல, நல்ல கண்ணங்கரையில் இருக்கக்கூடிய மேகம். இன்னொரு அர்த்தம் கிருஷ்ணனே மேகம் அப்படின்னு ஒரு அர்த்தம். கிருஷ்ணனே மேகமானால் அப்போ பிராட்டியானவர் மின்னலாக இருக்கார். கிருஷ்ணாம்புதஸ்ய கடிதாம் கிருபையா சுவிருஷ்யா, அவருடைய சுவிருஷ்டி கிருபைங்கிறது தான் நல்ல மழை. எம்பெருமானுடைய கருணை மழை, கார் ஒப்பார் கருணை மழை பொழிந்திருந்தார், கடலுப்பார் கண்ணிலும் காணா பூத்தா அப்படிங்கிற காருப்பார் கருணை மழை பொழிந்திருந்தார். கருணையை மழையாக பொழியும் போது பார்த்தா பெருமாள் வந்து மேகமாகவே இருக்கார். மேகத்தை தேடி நாம போக வேண்டாம், நம்ம இருக்கிற இடத்துல மழையை குட்டும். அது மாதிரி அர்ச்சாவதாரத்துல பெருமாள் நாம இருக்கிற இடத்துக்கு வந்து நம்ம கிட்ட அந்த கருணை மழையை கொட்டுறா, அதனால மேகத்துக்கு சமமா இருக்க அப்படிங்கிற கிருஷ்ணாம்புதஸ்ய அப்படிப்பட்ட கருத்த மேகம் அவருடைய மழைங்கிறது ஒரு கருணா வெள்ளம். அது ரொம்ப குளிர்ச்சியானது. பங்கோரு பெரிய கங்கா அனுப்பிச்சிங்கிற நியாயத்தினாலே நம்ம தலையில தானா வந்து விழப்போது, நம்ம ஒண்ணும் பண்ண வேண்டாம். மழை வந்திருக்க முன்னாடி போய் பிடிக்கணும், ஆகாசத்தை கொஞ்சம் பறந்து போக வேண்டாம், எப்படியா இருந்தாலும் நம்ம தலையில தானா வரும். அப்படி பெருமாளுடைய கருணை என்னங்கிறது நிம்மே தரம் அப்படி சமாப்ளவை மாமுட, தலை வணங்கினாலும் வரும், தலை வணங்காட்டாலும் வரும். தௌர்கத்ய துர்கிஷ விநாச சுதா நதி துவாம் துவாம், நீர் இருக்கிற நதியா இருக்க, அதுவும் சுதா நதி அமிர்த நதி, ஜல மழை ஜலத்தோட சுத்தமா வரக்கூடிய அமிர்த நதி. தௌர்கத்ய துர்கிஷ விநாச, வேற கதி இல்லாமல் யார் இருக்கானோ அவனுக்கு அந்த கதியற்ற போக்கி போக்கக்கூடியது ஒரு நதி. பாலைவனத்தில் நடந்து போறவனுக்கு திடீர்னு ஜனம் இருந்தா எத்தனை ஆச்சரியமா இருக்கும், திடீர்னு ஒரு இடத்துல நதியே போனா எப்படி இருக்கும். அந்த மாதிரியாக இந்த சம்சாரத்துல இருக்கிற நமக்கு ஆகாசத்துல இருக்க மேகங்கள்னா இருக்கட்டும், இல்ல மழையதான் இருக்கட்டும், நீர் இருக்க அப்படினாலே இருக்கு. சந்தகா பிரபத்ய உண்மை, மகான்கள் எல்லாம் அடைந்து, இன்னொரு அர்த்தம் நதியை அடைந்து அர்த்தம். சமயந்தி அச்சிரேன தாபான், சகல தாபங்களையும் அச்சிரேன உடனேயே போக்கடித்துக் கொள்கிறார்கள். நதி கிடைச்சா உடனே மொத்தமும் போயிடுங்கிற மாதிரி மொத்த தாபத்தையும் அவர்கள் போக்கடித்துக் கொள்கிறார்கள் என்பதாக அர்த்தம். முதல் ஸ்லோகத்திலே சொன்ன மாதிரி கோதாம் அனன்ய சரணா சரணம் பிரபத்தேன, வேற சரணம் இல்லாமல் கோதாப்பு கட்டி சரணம் அடைய, ஏன் வேற சரணம் இல்லைன்னா எந்த சரணமே இல்லாமல் தான் பெருமாள் திருவடி இந்த சரணாயிருப்பான். பெருமாள் திருவடியை சரணாகதி பண்ண முடியாமல் கதிகட்டு போயிருக்கும் போது தாயார் திருவடியை சரணாகதி, அதுக்கும் முடியாமல் கதிகட்டு போகும்போது ஆண்டாள் திருவடி செய்து கொடுக்குறது, நமக்கு திருப்பாவை மூலமாக செய்து கொடுக்குறது. ஒண்ணுக்குமே யோகியதை இல்லைன்னா பெருமாளை பத்தி தெரிஞ்சாதான பெருமாள் திருவடியை சரணாகதி பண்ண முடியும். நீ சரணாகதினா எப்படி பண்றதுன்னு தெரியல, அதனால உம்ம அனுகிரகத்தினாலே சரணாகதி தன்னை தருந்தா தாயார் கிட்ட பாட்சியகார பகவத் சரணாரந்து சரணாகதி யசாவஸ்திதா அவிரதா அஸ்துமே அப்படின்னு தாயார் கிட்ட போய் பிரார்த்திக்கிறேன். நான் சரணாகதி பண்ண போறேன், இந்த சரணாகதி நல்லா நடக்கணும், அதுக்கு நீர் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு தாயார். இந்த பெருமாள் கிட்ட பண்ற சரணாகதி நல்லா நடக்கணும் தாயார்கிட்ட சரணாகதி பண்ணணும்.
அந்த தாயார் கிட்ட சரணாகதி பண்ணணுங்கிறது யாரு தெரியாது, நமக்கு தெரியாது அப்படின்னா அதுதான் ஆண்டாள் திருப்பாவில சொல்றேன். நீ பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணி தாயார் கிட்ட சொல்ல முடியும் ஒருத்தர். இதை சொல்றதுக்காக பூமாதேவியானவர் தாமே ஒரு அவதாரம் பண்ணி இருந்து நமக்கு இந்த விஷயத்தை சொல்லி கொடுக்காதான் குழந்தைக்கு ஊற்றம் நமக்கு இன்னமது ஊட்டிய அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த அமரருக்கு ஆறமது ஊட்டிய அப்பனைங்கிற இல்லையா நம்மாழ்வார். தேவர்களுக்கு அமிர்தத்தை ஊட்டினாதான் பெருமாள். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு எப்படி அன்னப்பிராசனம் சொல்லி சாதத்தை ஊட்டுவாரோ அதுக்கு சாப்பிட தெரியாது, அது வாயை திறந்து வச்சு அதன் வாயில சாகாரத்தை கொடுத்து அதை சாப்பிடும்படி பண்ணுவாரோ அந்த மாதிரி நமக்கு இது ஊற்ற காட்சியா இருக்கும். அப்போ இந்த விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்தபடினால இல்லாட்டா நமக்கு தாயாரும் தெரியாது பெருமாளும் தெரியாது ஒண்ணும் தெரியாது. நீர் சொன்னபடினால்தானே செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவன். நீ வெறும் மாலால் இல்ல திருமால் இல்ல, திருமாலால் கிடைக்கிறது திருவருளா இருக்கும், மாலால் கிடைப்பது அருளா இருக்கும், திருமாலால் கிடைப்பது திருவருளா இருக்கும். செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவன் ஆண்டால் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் அழகா சாதித்தபடினாலே அது மாத்திரம் இல்ல பெருமாள் வந்து இந்த அபராதம் பண்ணி பெருமாள் கிட்ட போய் சரணாகதி பண்ணா பெருமாள் முகம் கொடுக்க மாட்டேன். சரணாகதியே பண்ண போனாலும் அபராதம் பண்ணிட்டே வரவன்னு பார்த்தா பெருமாள் ஆர்திராபராதினி ஸ்லோகத்தை சொன்ன அபராதம் பண்ணிட்டு அங்கீகரிச்சு வந்தா பரவாயில்ல, இல்ல ஆத்துல அபராதம் பண்ணிட்டு கோயில் வந்து செல்வம் கட்டி வச்சுட்டு உள்ள போற மாதிரி அபராதங்கள் எல்லாம் வெளியில கோயிலுக்கு வெளியில கோயிலுக்குள்ள வந்தாச்சுன்னா சொல் கூப்பிட்டு போயுமா அப்படின்னா பரவாயில்ல, கோயிலுக்கு வரதே அபராதம் பண்றதுக்காக தான். அப்ப என்ன பண்றது, அப்ப பெருமாளுக்கு முகம் கொடுப்பார். கோயிலுக்கு வருது மேக்சிமம் எந்த அளவு பகவத் பாவத அபகாரம் பண்ண முடியுமோ அந்த அளவு பண்ணிடுது அப்படிங்கிறதுக்காக தான் கோயிலுக்கு வரும். அப்ப என்ன பண்ண முடியும், பெருமாளுக்கு முகம் பெருமாள் முகம் கொடுக்க மாட்டாங்க கட்டாயம். அப்போ ஸ்ரீதேவி ஆட்சியானவர் ஆட்சியாரானவர் பெரிய விராட்டியார் பெருமாளுக்கு கருணையை படுத்தி கிளாஸ் எடுக்கிற பாடம் சொல்லி கொடுக்கிறார். கருணைன்னு ஒண்ணு வேணும் அபராதம் செய்தி என்ன கருணை வேண்டியிருக்கு, இத்தனை அபராதம் பண்றவன் இவங்கிட்ட போய் என்ன கருணை வேண்டியிருக்கு அப்படின்னா அப்ப நாச்சியார் சொல்றாரா அபராதம் பண்றவன் கிட்டதான் கருணை வேணும். கருணைங்கிறது இருக்கையோ இது எவ்வளவு தூரம் அபராதம் பண்றவன் கிட்ட போறதோ அந்த அளவு அதுக்கு பெருமை. யாருமே தப்பே பண்ணாதவன் யாராவது இருந்தாங்கன்னா அவனுக்கு தான் நான் கருணை காமிப்பேன்னா அதுக்கு பேர் கருணை இல்லையே. தப்பே காமிக்காதவன் கிட்ட தப்பே பண்ணாதவன் கிட்ட நம்ம பெரிய அளவுல கருணை காமிக்க வேண்டாமே, அவன் பண்ணதுக்கேற்ற பலனை கொடுத்தா போதுமே. இவன் தப்பு பண்றான்னு தெரிஞ்சு அவன் கிட்டதான கருணை காமிக்கணும். அதனால தப்பு பண்ணாலும் அவன் கிட்ட கருணை காமிச்சாதான் உங்களுக்கு கருணைங்கிறது இருக்குங்கிறதுக்கு அர்த்தம் உண்டு, இல்லாட்டா இதுக்கு அர்த்தம் இல்லைன்னு பாடம் நடத்தக்கூடியவர் ஸ்ரீதேவி நாச்சியார். ஆனால் அது கூட பெருமாளுக்கு சில சமயம் நம்ம இப்படி எல்லாம் சொல்றாரு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அபராதம் பண்ணிருந்தா பரவாயில்ல, இங்க வந்து அபராதம் பண்றது சரி நான் என்ன பண்றேன், ஏதோ இந்த ஜென்மத்துக்கு அபராதம் பண்ணாம இருந்தான்னா போன ஜென்மத்துல அவன் பண்ணதெல்லாம் மன்னிச்சுக்க, இல்ல இந்த ஜென்மத்துக்கு மாத்திரம் இப்ப மாத்திரம் மன்னிச்சுட்டு அடுத்த ஜென்மத்திலே மறுபடியும் வேணும்னா அவன் திருப்பி ஏதாவது பண்ணட்டோம்னா தேசிய நேரத்துல சொல்ல அனுபவித்த மகோகம் நாடகாசேகம் சக்கியம் அவர் சொல்றாரா அடுத்தடுத்த ஜென்மம் எடுத்து மொத்தத்தையும் கழிச்சுக்கிறேன் அப்படின்னாரா, அடுத்தடுத்த ஜென்மம் எடுத்து இவன் பண்ண அபராதம் மொத்தத்தையும் கழிச்சுங்க போறாதுங்க ஜென்மம் போறாதுங்க, ஏன்னா அனுபவிக்கும் அகௌகம் ஆகாமி கால தத்துவத்தில் எவ்வளவு காலம் இருக்கு அந்த காலத்தெல்லாம் கணக்கு பண்ணி பாரு, கணக்கு பண்ணி பார்த்து இவன் பண்ண அபராதத்தெல்லாம் கணக்கு பண்ணி பாரு, பார்த்தா கால தத்துவத்தினால இன்னும் அதிகமா இருக்கு, இது காலத்துக்கு முடிஞ்சு போடுறது இந்த அபராதம் கணக்கு முடிய மாட்டேங்கிறது. அப்ப எப்படி இவனை என்ன பண்றது, கருணை பண்ணிதான் ஆகணும் வேற வழி கிடையாதுங்கிற இந்த மாதிரி தான் பெரிய விகாட்சியார் ஆனவர் எடுத்து சொல்லும் போது பெருமாள் என்ன பண்ற முகத்தை திருப்பிக்கிறாராம். அபராதம் பண்ண அவனுக்கும் கருணை காமிக்கணுங்கிற இது எப்படி புரியல எனக்கு, ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா இருந்தா பரவாயில்ல இது எப்படி புரியல அப்படிங்கிற அப்பதான் ஆண்டாள் நாச்சியார் ஆனவர் தம்முடைய மாலையினாலே பெருமாளை கட்டி போட்டபடினாலே நீ சொல்லுங்கிற நீ எது சொன்னாலும் கேட்கற நீ உன் அபிப்பிராயம் சொல்லு அவர் சொல்றது சரியா அப்படின்னு ஸ்ரீதேவி நாச்சியார் சொல்றது சரியா அப்படின்னா இந்த தப்புன்னு பேர அப்பதான் பெருமாளுக்கு ஆசுவாசம் வந்தது, அப்பா நல்லபடியா நம்ம பக்கத்து சொல்றதுக்கு ஒண்ணு இருக்க நீர் சொல்லும் அப்படின்னா
அவர் என்ன சொன்னார், அபராதம் பண்ணிட்டானவன் ஆனால் மன்னிக்கணும் சொன்னார், அது தப்பு, அபராதமே பண்ணலையே அப்படின்னு. ஏன் அப்படின்னா குழந்தைய அச்சேன், குழந்தைய அபராதம் பண்ணும், குழந்தை பண்ண தப்பு நம்ம சொல்லுவாங்க, எந்த குழந்தையும் என் குழந்தை தப்பு பண்ணிட்டுன்னு எந்த அம்மாவும் சொல்லிருக்காங்க, சொல்ல மாட்டாங்க. குழந்தை எது பண்ணாலுமே தப்பு கிடையாது, எங்காத்து குழந்தை தப்பு பண்ணாதுன்னு சொல்றேன், பக்கத்தாத்து குழந்தையோட செத்து போயிடுச்சு. அதனால குழந்தை வந்து வயசுல எட்டு வரைக்கும் பின்னாடி சொல்ற வாத்சல்ய நிர்பர்கா ஜனனி குமாரம் அப்படிங்கிற இதுவே வருது. குழந்தை அம்மா வயசுல எட்டி உதைச்சதுன்னா குழந்தை எட்டி உதைச்சான்னு என்னமோ சொல்ல மாட்டான், அது பெருமையா சொல்றான், வயசுல குழந்தை எட்டி உதைக்கிறது அப்படின்னு ஆனந்தமா எடுத்துக்கிறேன், பெருமையா சொல்றேன். அதனால கருணையை கிட்ட நீங்க போகாதோ, கருணைங்கிற தப்பு பொறுமையும் வேணும். அம்மாவுக்கு குழந்தை கிட்ட என்ன பொறுமையோ, இல்லட்டா பத்து மாசம் சுமக்கிற அம்மாவுக்கு குழந்தை கிட்ட என்ன பொறுமையோ, அந்த பொறுமையும் உங்களுக்கு வேணும். அந்த பொறுமை இருந்தா அந்த அபராதம் அபராதமாகவே தெரியாது உங்களுக்கு அப்படின்னு பொறுமையை சொல்லி கொடுத்துட்டாராம் நாச்சியார். அந்த பூஜை நாச்சியார் பொறுமையை சொல்றபடினாலதான் நாம பொழைச்சுட்டு இருக்கோம். அப்படின்னால கோதாம் அனன்ய சரணாக பெருமாளும் கூட எங்களுக்கு சரணம் இல்லாத போகும்போது, சீதேவி நாச்சியாரும் சரணம் இல்லாத போகும்போது, கோதாதேவி நாச்சியானவர் எங்களுக்கு சரணமாக இருந்து பொறுமையை கற்றுக் கொடுத்து பெருமாள் கடாட்சத்தை எங்களுக்கு வெளிப்படி பண்றாருன்னு அர்த்தாபராதினி ஸ்லோகத்திலையும் இருக்கு, வாசல் பின்னாடி ஸ்லோகத்திலையும் வருது. அதனால தௌர்கத்ய வேற கதி இல்லாமல் போறவனுக்கு ஒரு நதி மாதிரி இருக்கக்கூடிய வேற கதியே இல்லாமல் வளர்ந்தவர்கள் மேலே எங்கேயோ இருக்கு, ஆனா என்ன பண்றதுன்னு நினைச்சிருந்தவனுக்கு பக்கத்திலேயே ஒரு நதி போற மாதிரி ஆண்டாள் நாச்சியானவர் நமக்கா ஏன் பக்கத்துல இருக்கான்னு சொல்றாருன்னா, நமக்காக வந்து அவதாரம் பண்ணிருக்கேன், அர்த்தாவதாரம் பண்ணிருக்கேன், பெருமாள் அவதாரம் பண்ணச்ச மேகம் இருக்கச்ச மின்னல் இருக்கும், மேகம் இருக்கச்ச மழை பெய்யும், பெருமாள் அவதாரம் பண்ணச்ச சீதேவி நாச்சியார் அவதாரம் பண்ண, ராகவத்வே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜென்மினி, ஒரு ஒரு அவதாரத்துல ஒரு ஒரு அவதாரம் பண்ண, பெருமாள் அவதாரமே பண்ணால அவதாரம் எல்லாம் முடிஞ்சப்பறம் அவதாரம் பண்ற, கிருஷ்ண அவதாரம் எல்லாம் முடிஞ்சப்பறம் எல்லாம் உனக்கும் ஆண்டாள் வந்து அவதாரம் பண்ற. இது நதி ஜலம், அது மழை ஜலம், மழை மேகம் மாதிரி. இங்க ஆண்டாள் மூலம் நமக்கு கிடைக்கிறது நதி ஜலம் மாதிரி, மற்ற அவதாரங்கள் மூலமாக நமக்கு கிடைக்கிறது எல்லாம் மழை மேகம் மாதிரி. இதான் பின்னானார் வணங்கும் ஜோதி அப்படின்னு திருமங்கையார் சொல்றாரு இல்லையா, என்னன்னைக்கும் பின்னா அர்த்த அவதாரத்தை சொல்ற, பின்னானார் வணங்கும் ஜோதி, ராமாவதாரம் கிருஷ்ண அவதாரம் அந்த காலத்துல இருக்கிறவங்க வணங்க முடியும், ஆனா பின்னானார் வணங்கும் ஜோதி, எனக்கு என்னுடைய பேர், அவனுடைய பேர், நம்மளுடைய பேர் எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்டது ஆண்டாளுடைய அவதாரம். அதனால அச்சீரேன தாபம் உடனேயே மொத்த தாபம் போயிடும், மேகத்தை பார்த்து தாபம் மெதுவா தேரலாம், ஆனா இது நதியை பார்த்தா அப்பயே குளிச்சேன்னா அப்பயே மொத்த தாபம். சந்தா மகான்களானவர் பிரபத்திய உண்மையை அடைந்து இன்னொருத்தம் நதியை அடைந்து அர்த்தம் சமயந்தி அச்சிரேன தாபம், உடனே தன்னுடைய தாபத்தை எல்லாம் போக்கடித்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு ஆச்சரியமாக. ஆண்டாளுடைய ஒரு வைபவம் எப்படி எல்லா வைபவத்தை காட்டிலும் பெருமாளுடைய வைபவத்தை காட்டிலும் உயர்ந்திருக்கு, நமக்கு அனுகிரகம் பண்றதுல அப்படிங்கறத சாதிக்க. ஜாதாபராதம் அபிமாம் அனுகம்ப்ய கோதே கோத்ரீயதீத்வமசி யுக்தமிதம் பவத்யாஹ வாத்சல்ய நிர்பரதயா ஜனனீ குமாரம் கன்யேன வர்த்தயதி தஷ்டபயோதராபி. அபராதம் பண்ண என்னையும் கூட நீர் பரம கருணையுடன் ரட்சணம் செய்கிறீர் என்பதாக பார்த்தோம். ஆனால் இது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு, ஒரு தாயாரானவர் தன் குழந்தை கிட்ட மிகுந்த வாத்சல்யத்தோடு கூட குழந்தை என்ன அபராதம் பண்ணாலும் அதை பொறுத்து கொண்டு பாதுகாத்து சீராக்கி வளர்ப்பது இல்லையா, நீரும் எங்களுக்கு தாய் தானே, ஜனனி தானே, அதனால இது பெரிய விஷயம் ஒண்ணு ஆச்சரியம் கிடையாதுன்னு. யுக்தம் இடம் இது உமக்கு யுக்தம், உமக்கு தகுந்தது, ஏன்னா அம்மா குழந்தை பண்ற மாதிரி தான். ஆண்டாங்கிறவர் பூதேவி நாச்சியார், பூமாதேவிங்கிறவர் இந்த பூமியே தேவியா இருக்கக்கூடியவர், அவருடைய மடியில தான் நம்ம இருக்கோம், அவர் மடியிலேயே பிறக்கிறோம், அவர் மடியிலேயே வளரும், அப்ப அவர் தானே நமக்கு மாதாவாக இருக்கக்கூடியவர். அதனால தானே அவருக்கு அவதாரம் பண்ணிருக்காரு குழந்தைகள் அப்படின்னு சொல்ற வரகாவதாரத்தில் சொல்ற பூமாதேவி நாச்சியார் மக்கிருதே சர்வ பூதானாம் லகுபாயம் மத பிரபோ அப்படிங்கிற இந்த குழந்தைகளுக்கெல்லாம் லகுவான ஒரு உபாயத்தை அருள் செய்யணும், அந்த குழந்தைகளுக்கு நான் அருள் செய்வேன், நீர் எதுக்குன்னா மக்கிருதேங்க எனக்காக சொல்லணும், ஏன்னா என்னுடைய குழந்தைகள் எம் வழியில வளர்ந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீர் பக்தி யோகத்தை சொல்லக்கூடாது,
சுவாமி தேசியம் சாய்க்கிற குருவி தலையிலே பனங்காய் சமைக்கிறா போல என் குழந்தைகள் தலையில பக்தி வகுத்துக் கொண்டு போல லகு உபாய் அருள் செய்யணும் அப்படிங்கிற பூமி பிராட்டியார். அதே பூமி பிராட்டியார் தானே ஆண்டாலும் அவர்களுக்கு அவர்களாலே அந்த லகு உபாயத்தை சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன் இங்க. அதனால ஆண்டால் நமக்கு அனுகிரகம் பண்ற விசேஷமாக பார்த்தோம். என்ன சொல்ற லிப்த மிகம் வேற யாராவது அனுகிரகம் பண்ணா நாங்க நம்பலாமா வேண்டாமா நிகழ்த்திக்கலாம். அம்மா குழந்தைக்கு அனுகிரகம் பண்ணா இது நிகழ்த்திக்கிறதுக்கு என்ன வேற யார் பண்ணுவார். அதனால ஜாத்தாபராதம் அபிமாம் அபராதத்தையே பண்ணிட்டு வந்திருக்கேன் நான், அபராதத்தோடய பிறந்து வளர்ந்தவன் நான், அனுகம்பியா என்னை அனுகம்பியா எனக்கு அனுகிரகம் பண்ணி கோதே கோத்ரி எதிர்ப்பம் அசி நீர் கோத்ரியாக இருக்க நீர் ரஷணம் பண்றேன் ரஷணம் பண்றேங்கிறது யுக்தம் இதம் பவத்யாக இது உமக்குத்தான் தகும். வேற தெய்வங்களை யாராவது நமக்கு அனுகிரகம் பண்றாள் அப்படின்னா நம்ம ஓரளவு தான் நம்பலாம். இது எப்படி கேட்டா மற்றவே மற்றவர்களுக்கு அனுகிரகம் பண்ணா, அதாவது ஒரு அம்மா அப்பா குழந்தைக்கு செய்யக்கூடிய சேமம் மற்றவர்கள்லாம் பொதுவா பொது நலத்தோடு கூட சில பேர் செஞ்சா அவர் மற்றவர்கள் செய்த சேமத்துக்கு வித்தியாசம் இல்லையா. அம்மா அப்பா செய்யற விஷயம் குழந்தைக்காகவே செய்வாங்க, மற்றவர்களும் செய்வாங்க, நல்ல செய்வங்கள் என்ன இருக்கோ செய்வாராகும். ஆனா இதுக்கு சமமாக அது ஆகும். அந்த மாதிரி பெருமானும் தாயாரும் நமக்கு அம்மா அப்பாவா இருக்கிற. அப்ப ஆண்டாள் நமக்கு தாயாரா சீருபத்துல ஆண்டாளுக்கு தாயார்தான் தெரியணும். ஆண்டாள் பூமாதேவி நாச்சியா நமக்கு தாயாராக இருக்க அப்படின்னா யுக்தம் இதம் உமக்குதான் நீர் தான் இதை பண்ணுவீர், வேற யாராலும் இதை பண்ண முடியும். யுக்தம் இதம் பவத்யாஹ வாத்சல்ய நிர்பரதையா ஜனனி குமாரம். ஒரு ஜனனியானவர் குமாரனை எப்படி வளர்க்கிறாளோ வாத்சல்ய நிர்பரம் வாத்சல்யமே கொட்டி கிடக்கிற அப்படின்னா வாத்சல்யம்னா என்ன அர்த்தம் கேட்டா அபராதம் பண்ணா கூட அபராதத்தை அபராதமாகவே நினைக்காத அளவு பிரேமம் ஒரு அன்பு. அதான் அதுக்கு இதுக்கு வித்தியாசம் சொன்னேன். அபராதம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இல்ல அதுக்கப்புறம் அதை மன்னிக்கிறவங்க கிடையாது. இதா இது பட்டம் அழகா சாதிக்கிறேன் அபராதமே இல்லையே அப்படிங்கிறது. குழந்தை வந்து அப்படி அடிக்கடி சொல்ற உதாரணம், குழந்தை மாவு டப்பாவ மேல கொட்டிருந்துருக்கு, டப்பாவை கவுத்துருக்கு, உடம்பு முழுக்க மாவாய் அம்மாவுக்கு மாவு போச்சு, குழந்தைக்கு குழந்தைக்கு குளிப்பாட்டணும் இல்லாம நிறைய காரியம். ஆனா வந்து பார்த்த உடனே அம்மா இது பாரு மாவு டப்பாவை உருட்டி இருக்கேன்னு சந்தோஷப்படுறேன். என்ன மாவு டப்பாவை உருட்டி இருக்கேன், மாவட்டமா விட்டு வயல்லாம் அப்படியே மாவு இருக்கும் ரூபாய் ஏதாவது நேரம் எங்க வச்சுன்னா அதை தட்டி விட்டுட்டு உடம்பெல்லாம் மாவாக்கி கிடக்கிறது பத்து ஆற்றுலயே தெரிவு சொல்லிட்டு இருக்கேன். இப்படி இது ஆத்துக்கா மாவட்டமா விழுச்சுன்னா என்ன ஆயிருக்கும் வாத்சல்ய நிர்பரதையா. இங்கதான் வாத்சல்யம் குழந்தைகிட்ட அம்மாவுக்கு இருக்கிறது வாத்சல்யம், நீர் உமக்கு எங்ககிட்ட இருக்கிறது வாத்சல்யம். நாங்க தப்பு பண்ணா கூட உம்ம நம்பி வரும் ஆண்டாள் இருக்க, எத்தனையோ தப்பு பண்றா கூட திருப்பாவை சொல்லிட்டு வரும், எத்தனையோ தப்பு பண்ணா கூட ஆண்டாள் இருக்க அப்படின்னு வரும். எந்த தைரியத்தில் வரும்னா நீர் அந்த மாதிரி ஜனனியா இருக்கிறபடினால வாத்சல்ய நிர்பரதையா ஜனனி குமாரம் தன்யேன வர்த்தயசி தஷ்டபயோ தராபி. குழந்தை பால் கொடுக்கும்போது குழந்தை கடிச்சிடுவான், கடிச்சா கூட குழந்தை கடிக்கிறது என்னமாவது பால் கொடுக்கறது நிறுத்திருக்காங்க. குழந்தை கடித்தா கூட அந்த அந்த வலியையும் பொறுத்துண்டு அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறதுலே எப்படி சந்தோஷப்படுறாலோ அந்த மாதிரி தண்ணியெல்லாம் வர்த்த எதி பால் கொடுத்து கொடுத்து மேல என்ன வளர்க்கிறாளையோ அந்த மாதிரி தட்டப்பயோதராபி நாங்க உங்ககிட்டயே அபசாரம் பண்ணா கூட நீ பொத்துக்க, நாங்க பெருமாள் கிட்ட அபசாரம் பண்ணாலும் அவருக்கும் எடுத்து சொல்ற. ஏன்னா மாதாவா இருக்கிற அப்படின்னா வேற யாரையும் நடக்காது. இது பிதா அப்படின்னு பெருமாள் பத்தி சொல்ற, ரெண்டு பேரும் பிரிச்சுண்டா கூட பெருமாள் பெருமாள் மாதா தந்தை சீன பக்தர் தாயார் பத்தி சொல்றேன். நீர் தான் மாதாவா இருக்க, அதனால தான் நீர் மாதா அப்படின்னு. அவர் என்னன்னா பிதாவா இருக்கார், தண்டகரனாக இருக்கார், நீர் மாதாவா இருக்கார். அந்த மாதிரி நீர் எங்களுக்கு ஜனனியா, எங்களுக்கு உயிர் கொடுத்தவரே நீர் தானே, பூமாதேவி தானே நமக்கு இடத்தையே கொடுக்கிறார். நமக்கு பூமிங்கிற ஒரு இடத்தை கொடுத்து நமக்கு உயிர் கொடுத்ததே பூமாதேவி ஆனப்படினா ஜனனி ஆனப்படினா உமக்கு இது தகுந்த வாத்சல்ய நிர்பரதையா வாத்சல்யம் தவிர வேற கிடையாது. இன்னொன்னு ஒண்ணு இருந்தா தானே வேற நிகிரகம் அஜாத நிகிரகம் போட்டது ஒன்று சௌரேகே சம்பந்தித்த ஜெகர்ஜிதா அனுகிரகம் ஐயன் வந்தே நித்தியம் அஜாத நிகிரகம். நிகிரகம் என்னன்னு தெரியாது, பெருமாளுக்கு அனுகிரகம் நிகிரகம் ரெண்டும் தெரியும், யாருக்கு அனுகிரகம் அவளுக்கு அனுகிரகம், யாருக்கு நிகிரகமோ அவளுக்கு நிகிரகம்.
ஆனா தாயாருக்கு நிகிரகம்னா என்னன்னு தெரியவே தெரியாது அப்படின்னாரு. ஏன்னு கேட்டா தப்பு பண்ணிட்டு வந்தவனுக்கு கூட அனுகிரகம் பண்ணுங்கிறது அப்படின்னு. அவனுக்கு நிகிரம் பண்றதுதானே சாஸ்திரம், நிகிரம் பண்றதுதானே நியாயம் அப்படின்னா, இல்ல என் குழந்தைக்கு அனுகிரகம் பண்ணும், நம்ம குழந்தைக்கு நம்ம கூட பண்ணாட்டா யார் பண்ணுவோம், நம்ம குழந்தைதானே அது நம்ம அனுகிரகம் தான் பண்ணணும் அப்படிங்கறது தாயாருடைய சக்தியா. அதான் நரக சக்தியை கூடாதுன்னு நரகத்தை சக்திகள், அதாவது ஜெகத்திலேயே முதல்ல நரகத்தை தான் சிருஷ்டிச்சாரு பாகவதத்தை. பெருமான் முதல்ல நரகத்தை சிருஷ்டிச்சு அப்புறம் தான் பூமி லோகத்தை சிருஷ்டிச்சாரு. ஏன்னா முதல்ல அதை என்ன பண்ணி வச்சுப்போம் இருந்தாங்கதான் போனோம் அப்படிங்கிறதுக்காக முதல்ல அதை பண்ணி வச்சுட்டா போன. ஆனா தாயார சொல்ற நரகத்தை சிருஷ்டிக்க கூடாதுங்கிற தண்டனை கொடுக்கறதுக்கு ஒரு இடம் கூடாது, அது தண்டனையை கொடுக்க கூடாதுங்கிற எண்ணத்துல இருக்க அப்படின்னா. அதனால இவரும் நமக்கு தாயாராக ஜனனியாக ஜென்மம் கொடுத்தவராக விட ஜென்மம் கொடுத்தவர் தானே அதுல குறையில்லாமல் அதை வளர்க்கக்கூடியவராக இருப்பார். மற்ற பேருக்கு தெரியாது வாத்சல்ய நிர்பரதையா, வாத்சல்யம் தவிர வேற கிடையாதான அப்படின்னா அவருக்கு கருணை தவிர வேற கிடையாது, இவருக்கு வாத்சல்யம் தவிர வேற கிடையாது. வாத்சல்ய நிர்பரதையா ஜனனி குமாரம் தன்யேன வர்தயதி தஷ்டபயோதராதி அப்படிங்கிற ரீதியில எங்களுக்கு உங்களுடைய அனுகிரகம் விசேஷமாக அமைஞ்சிருக்கு என்பதாக இருக்கும். தியானஸ்லோகம் போல ஸ்தோத்திரங்கள்ல நம்ம கடைசியில தியானஸ்லோகம், அதுக்கப்புறம் பலஸ்தீன் பார்க்கணும். ஆரம்பத்துல ஒரு சரணாகதி ஸ்லோகம் இருக்கும், அதுக்கப்புறம் கடைசியில் முடியும் போது ஒரு தியான ஸ்லோகம் இருக்கும். சனாகிஸ்லோகத்துல பார்த்தோம் கோதாமனையும் எல்லா ஸ்லோகத்திலயும் கடைசியில முடியும் போது ஆரம்பிக்கிறார் இல்லையா, பாதம் போஜம் ஆரம்பிக்கிறார் இல்லையா பகவத்யான ஸ்லோகத்துல, அந்த மாதிரி கடைசியில ஒரு தியான ஸ்லோகம் பாதாம் போஜம் பகவத்யான ஸ்லோகான ஸ்லோகத்தை நித்தியமே பெரியவாள் சொல்ற வழக்கம். ஏன்னா தியானம் அதாவது என்ன கேட்டா ராத்திரி சயனத்துக்கு போறதுக்கு முன்னாடி தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சயனம் பண்ணணும் இருக்கு, யோகம்னு பேரு. சுவாமி தேசியெல்லாம் கொஞ்ச நாள் யோகம் இருந்து யோகா தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சயனத்துல ஏன்றாங்க. அந்த யோகாபியாசம் பண்ணி ஸ்ரீபுண்டரீகே வரதம் சதாரம்னு வரும் தேசிய திருக்குமார சாட்சியில. தேசியன் வந்து தன்னுடைய ஆராத்திய தேவதையான வரதனை ஹிரதயத்துல வச்சிருந்து அப்படியே தியானம் பண்ணி அப்படியேதான் சயனிச்சு வரும். அது எதுக்காக அப்படின்னு கேட்டா மன்னால் காத்தால போது அந்த பெருமானோட நினைவுடைய ராத்திரியை எதை நினைச்சு படுத்துக்கிறோமோ அதே நினைவு காத்தால வரும். ஒரு காமன் நேரம் பெருமாள் தியானம் பண்ணிட்டு படுத்துருக்காங்க காத்தால அந்த பெருமாள் நினைவோட இருந்துன்னா தொடர்ந்து கைங்கிறீங்க நடுவில் பெருமாளுடைய உள்ள இருக்க. அதான் உள்ளத்துக்கொண்டு முடிவர்கள் யோகி வந்து சொல்ற வெள்ளையிலிருந்து அரிய என்ன பேரகம் பெருமாளை உள்ளத்துக்கொண்டு அவர்கள் தயாரிச்சு இருக்கான்னு சொல்றாங்க. அந்த மாதிரி தியானம் பண்ணா உள்ளுக்குள்ள பெருமாள் அப்படியே இருப்ப. அந்த மாதிரியான தியான ஸ்லோகம் தான் பகவத் தியானம். என்ன பண்றாங்கன்னா சாயங்காலம் வெளியில ஆக்கி படிச்சு வச்சு தியானம் பண்ண முடியாட்டா கூட பகவத் தியானம் ஸ்லோகம் சொல்லிடுவோம். வைகுண்ட கத்தின் சொல்றோம், வைகுண்ட கத்தின்னு சொல்லிட்டு அது தேசியமே சாய்ச்சிருக்கா பகவத் தியான சோபானம் சொல்லி பெருமாள் தியானம் பண்ணிட்டு அப்படின்னு. இப்ப அதே மாதிரி ஆண்டாள தியானம் பண்றது சொல்றேன். தியானம் பண்ணனா ஒரு திவ்ய ரூபம் இருக்கணும், ரூபத்தை மனசுல தியானம் பண்ணணும். பெருமாள் ஸ்ரீராமன் ரிஷிகளுக்கு எல்லாம் போய் சேவை கொடுத்தார் தண்டகாரணத்துல, எதுக்காக கேட்டா தியானத்துக்கான ரூபம் கொடுக்குறான். அவன் என்ன ரூபத்தை தியானம் பண்றதுன்னு தெரியாம இருக்கான், அப்படி அவங்க கோயிலும் கிடையாது. இப்ப எந்த ரூபத்தை தியானம் பண்றது, பெருமாளுடைய ரூபத்தை பத்தி வர்ணனை எல்லாம் இருக்கு ஆச்சரியமாக. தங்க சக்கர அவனையா இருப்பா, நிறைய ஆம்பளங்கள் எல்லாம் சாத்தியம் இருப்பாருன்னு என்ன சொன்னாலும் நேரம் பார்த்ததுக்கு சமமாக. அப்ப ராமாவதாரம் பண்ணதே தியானத்துக்கான ரூபத்தை காமிக்கிறதுக்காகத்தான் அப்படின்னு சொல்றான். பரித்ராணாய் சாதுனாம் தானே முக்கியம், அதுக்கு பெரிய வியாக்கியானம் பண்ணிருக்காங்க. சாதுக்களான மகிழ்ச்சிகள் எல்லாரும் அவளுக்கு பரித்ராணம்னா அவ தியானம் பண்றதுக்கு விஷயத்தை கொடுக்கறதுதான் பரித்ராணம், வேற ஒரு பரித்ராணம் இல்லை. இல்லட்டா அவள் தியானம் பண்ணுவான். அந்த மாதிரியாக ஆண்டாள் அவர் வந்து செய்த திருப்பாவை வைபவம் ஆண்டாள் வைபவம் எல்லாம் ஆண்டாள் மூர்த்தியை தியானம் பண்ணுவோம். அதுக்காக அந்த தியான மூர்த்தியை சாப்பிச்சு விலசத்து கிருதி கோதா விஷ்ணு சித்தாத்ம தியானம். அந்த கோதாவானவர் என்னுடைய கிருதி விலசத்து என்னுடைய ஹிருதயத்துல எப்பவுமே பிரகாசிக்கின்றிருக்கட்டும் என்பதாக பிரார்த்திக்கிறேன். நகா எங்களுடைய தன்னுடைய கூட சொல்லல, நம்மளையும் சேர்த்துட்டு இருக்க. ஏன்னா இந்த ஸ்லோகத்தை யார் யார் சொல்றாலோ
எல்லாருடைய ஆண்டாள் மாதிரி தான். ஆண்டாள் நம் தான் சொல்லுவார், நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகளை வெளியிடும். பாவைனா விரதம் இருக்கும். விரதத்துக்கு என்ன செய்ய போறோம்னா ஆண்டாள் விரதம் இருக்காரு. விரதம் வந்தா என்னுடைய விரதம் தான் சொல்லணும். இப்ப நம்மளையும் கூட நம் பாவைன்னு சொல்றேன், எல்லாரும் விரதம் இருக்கணும். இப்ப ஆண்டாளுடைய ஆச்சரியமான திருமையை நீங்க சொல்லணும். சதமகமணி லீலா சாது கல்வார சஸ்தா, இந்திரமணி போல ஆச்சரியமான திருமையின் உடையவர். அது ஒரு பிரகாசிக்கும், இந்திரமணி பிரகாசம் போல பிரகாசம் உடையவர். கையிலே கல்வார புஷ்பத்தை இப்படியான பெரிய பிராட்டியார் தாமரப்பூ செல்வார். அது மாதிரி சாது கல்வார சஸ்தா தனபரணி தாங்கி அத்தனைவான திவ்ய அவை சோகையினாலே ஸ்ரீகள் மாதிரி ஸ்ரீகளுக்கான லட்சணத்துடன் நமிதாங்கி குனிந்து தீர்க்கக்கூடியவர். சாந்திர வாத்சல்ய சிந்து, அளவிட முடியாத அதிகமான வாத்சல்ய கடல். எல்லாத்துக்கும் முக்கியம் அழக நிகிதாபிஹி திருப்தி ஆகிருஷ்ட மாதா. தன்னுடைய திருக்குழல்ல இருக்கக்கூடிய புஷ்பத்தினாலே இந்திரமானி கட்டி போட்டவர். அப்படிப்பட்ட கோதா விலசிட்டு என்னுடைய மனசுல இருக்க சொல்ற விஷ்ணு சித்தாத்மஜா, விஷ்ணு சித்தரான பெரியாழ்வாருடைய பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை அப்படின்னு இருக்கக்கூடியவர் அவர் நமக்கு இருக்கட்டும். சதமக மணி நீலா அப்படின் போது அந்த ஆச்சரியமான திருமேனி, பகவானுடைய திருமேனியும் பிரதிபலிக்க முடியாது இருக்கக்கூடிய திருமேனி, பகவானுடைய திருமேனிக்கும் ஒரு சோபையை கொடுக்கக்கூடிய திருமணி. துர்வாதன பிரதிமையா தப தேகாந்தியாக உம்முடைய தேகாந்தி ஜாலரிச்சுதான் அங்கங்க பெருமாள் திருமேனி. அந்த மாதிரி பெருமாளுடைய திருமேனிக்கும் ஆச்சரியமான ஒளியை கொடுக்கக்கூடிய ஒரு திருமேனி. தாரு கல்கார ஹஸ்தா அப்படின்னா தாமரப்பூவா வச்சுருந்ததா மாதிரி இவர் வச்சுருந்ததா புஷ்பம். இது வந்து ஆயுதமே கிடையாது. இவர் லோகத்திலேயே ஆயுதம் இல்லாத தேவதைகள் ரெண்டு பேர் தான், ஸ்ரீதேவியும் பூதேவியும் தான். வேறாவது ஏகப்பட்ட தேவதைகள் இருக்கா வித்யாசத்துல. தேவதைகள்னா ஆண் தேவதைகள் பெண் தேவதைகள், சங்கத்துல தேவதாங்கிறது ரெண்டையும் குறிக்கும். எல்லாருக்குமே ஏதாவது ஆயுதம் இருக்கு, ஆயுதம் வாகனம் கொடி எல்லாமே உண்டு எல்லாருக்குமே. ஆனால் தாம் பத்மநேமி சரணமகம் பிரபத்யே லக்ஷ்மி பண்ணும்போது தேசியம் சொல்லுற பத்மநேமின்னா பத்மத்தையே ஆயுதமாக கொண்டவர், அவர் வேற ஆயுதம் இல்லாதவர்கள். தாமரப்பூ போய் ஆயுதம் எல்லாம் கையில வச்சுக்கணும்னா தாமரப்பூ எடுத்து வச்சிருக்க, மிரட்டுறதுக்கான எதுவும் கையில வச்சுக்கல, கையில வச்சுக்கணும்னா தாமரப்பூ எடுத்து வச்சிருக்க. அந்த மாதிரி நெய்தல் புஷ்ப கடையில் வச்சிருக்க. சாரு அழகார் கல்ஹாரஹஸ்தா தனகரணமி தாங்கி, அதே சமயம் பெருமாளுக்கு சேஷமாக இருக்கக்கூடியவர் இல்லையா, பெருமாளுக்கு தன் சௌந்தரியத்தை கொடுக்கக்கூடியவர். ஏவம் பூத பூமி நீலா நாயகான் சொல்ற மாதிரி இருக்கக்கூடியவர். சற்ற விதமான பெருமைகளும் இருந்தா கூட பெருமாளுக்கு பார்த்து சேவை பண்ணக்கூடிய சேஷத்தும் தம்முடைய சுரூபமாக வச்சிருக்கக்கூடியவர். அதனால சனபர நமிதாங்கி அப்படிங்கிற தன்னுடைய அழகனாலே பெருமாளை கட்டி போட்டவன. சாந்திர வாத்சல்ய சிந்து நமக்கு அது பெருமாளுக்கு நல்ல வாத்சல்யம் குழந்தைகளுக்கு. என்ன தப்பு பண்ணாலும் அதை தப்பாகவே நினைக்காத அளவு இருக்கிறதுல அவர் சிந்துவாக இருக்கார். அது வாத்சல்ய கடல் தான், வேற ஒண்ணு கிடையாது. கடல்னா கடல்ல ஜலந்தவர் வேற என்ன ஜலந்தான் பூர்த்தியா. அந்த மாதிரி வாத்சல்ய சிந்துவாக இருக்கார். அழக விதிகளாகி திருகில் ஆகிருஷ்ணநாதம் நம்முடைய திருவாளையும் சேர்த்து வைக்கிற மாதிரி தம்முடைய திருக்குறள் புஷ்பத்தினாலே மாலைகள்னாலே ஆகிருஷ்டநாதா அவனை பிடிச்சி இழுக்கக்கூடியவர் என்பதாக திருமாளுக்கு அவரை மீறி எதுவும் செய்ய முடியாதோ வாலட்சியம் உள்ளவர், செல்வாக்கு உள்ளவர். அந்த உங்களுடைய செல்வாக்கினால் தானே நாங்கள் படிச்சிருக்கோம் மாதிரி சொன்னேன். அழக விதிகிதாபிகி முக்கியமா சொல்லணும், ஆண்டா மக்கள் தான் சொன்னாலும் சொல்லாட்டாலும் அவருடைய சூடி கொடுத்த மாலை ஒண்ணு இருக்கு. ரெண்டு இருக்கு, ஒன்னும் நீ சூடி கொடுத்த மாலை, இன்னொன்னு எங்களுக்கு நீ சொல்லி கொடுத்த திருப்பாது. இந்த ரெண்டு இல்லாத நாங்க படிச்சிருந்தோம். ஏன்னா இந்த திருப்பாது சொல்லே போயிட்டோம்னா அப்புறம் நீர் வந்து பெருமாளை வந்து கட்டி போட்டு எங்களோட சேர்த்து வச்சு அழகாபித்ரா இலத்தத்து கிருதி கோதா. அவ கோதா பிராட்டியும் பக்கத்துல பெருமாளுமாக ரெண்டு பேருமாக சேவை சாதிக்கணும். விஷ்ணு சித்தாத்மகான எங்களுக்காக பெரியார் வாழ்த்து மகனாக
அன்று அவதாரம் செய்தவர் அப்படின்னு அந்த வைபவத்தையும் சேர்த்து அனுசந்தான். நாச்சியாரே தம்மை பற்றி எங்க சொல்லும் போதும் விஷ்ணு சித்தருடைய திருநாமத்தை சேர்த்துதான் சொல்றார். இருபதுவை விட்டு ஜீவித்தார் பற்ற விழான் கோதை சொன்ன அப்படின்னு சொல்ற வெறும் கோதைன்னு சொல்றது கிடையாது. ஆயனுக்காக தான் கண்ட கடாவினை வேயர் புகழ் விழிபுத்துவோம் கோதைஸ்வர் நீங்களே பெரியாழ்வாரை சேர்த்து சேர்த்துதான் சொல்ற அவர். அதனால சுவாமி ஜெயிச்சிக்கணும் ஆண்டாளுடைய பாவத்தை பார்த்த முதல்ல ஆரம்பிக்கட்சியும் ஸ்ரீ விஷ்ணு சித்தான் ஆரம்பம் முடிக்கட்சியும் விஷ்ணு சித்தாத்மதான அப்படின்னு முடிச்சுட்டார். ஆண்டாளுக்கு அதுதான் தெரியல. ஆண்டாள் ஏன் அதை சொல்ற அப்படின்னா ஆச்சாரிய சம்பந்தம் அதுதான். வில்லி புதுவை விட்டு சித்தார் தங்கள் தேவரை வல்லப்படுத்தி வருகிறேன் அப்படிங்கிற பெருமாளை தவிர வேற யாரையும் விவாகம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றீங்க. அந்த பெருமாள் உமாள் விவாகம் பண்ணிக்க அவரே இங்கே பெருமாள் உமாள் விவாகம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா முடியாதுன்னு விட்டாரு. நல்ல என் தோழி நாகனை மிக நம்பர் செல்வர் பெரியர் திருமாலிடவர் நாம் செய்வர் அவர் எப்படிப்பட்டவர் செல்வர் பெரியர் அவர் பாமனு படுத்து ரொம்ப பெரியவர் திருமாலிடவர் நாம் நான் மனுஷன் அவர் நாம் செய்வதா நம்ம ஒண்ணு செய்ய முடியாது அப்படின்னு பிணையா விவாகம் மணிகளும் மாணவர் கன்று வைத்துப்பிடில் வாழ இல்லை திருமானுக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கியே அது எப்படி நடக்காதுன்னு தெரியுமோ இல்ல பிணையே பண்ணிருந்தா என்னாலும் நடக்காது. வில்லி குழுவை விட்டு சீக்கிரம் அவர் இருக்கிற அவர் சேர்த்து வைப்பார் தங்கள் தேவரை அவருடைய தேவரா அவர் தங்கள் தேவரை வல்லப்படுத்தி வருகிற அதுக்கான அது பாடு தெரியல. ஆண்டாள் நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன் நான் ஏன் ஆயர்பாடியில அவதாரம் பண்ணல நான் ஏன் மதுரையில அவதாரம் பண்ணல அப்படியே பூமாதேவி பார்த்தாராம். கிருஷ்ணனை விவாகம் பண்ணிக்கணும்னா எங்க அவதாரம் பண்ணணும்னு பார்த்தாராம். ஆயர்பாடியில அவதாரம் பண்ண வேண்டாம் மதுரையில அவதாரம் பண்ண வேண்டாம் எங்க ஒரு ஆச்சாரியம் கிடைக்கிறேன்னு பார்த்தா பெரியாத பூ பொறிச்சுட்டு இருக்க நேராக வந்து அவதாரம் பண்ணி இவர் தான் சரியானவர். ஏன்னு கேட்டான்னா பகவான் வரவழைக்கிறார் கிருஷ்ணன் வரவழைக்கிற ஒவ்வொரு பாத்திரானே கிருஷ்ணன் வரவழைக்கிறார் இங்க வா அப்படின்னு கூப்பிடுற பூச்சூடவா அப்படிங்கிற நீராடவா அப்படிங்கிற பெருமாள் கூப்பிடுற அவர் அதனால பூச்சூடவான்னு சொன்னவர் நீராடவான்னு சொன்னவர் எங்க ஆண்டாங்க கல்யாணம் பண்ணிக்குவா அப்படின்னு சொல்லி கூட்டு வந்துருவார். இவர் கூட்டா பெருமாள் இவராலதான் நடக்கும் அது இவர் எப்படி கூட்டு கூட்டு தானே வைக்கிறார் இப்ப பெருமாள் வந்திருக்காரு ஐயோ அப்போ இவரால முடியும் அப்படிங்கிற அதனால கிருஷ்ண சம்பந்தத்தை காட்டிலும் முக்கியம் விஷ்ணு சித்தருடைய சம்பந்தம் அது ஆண்டாள் மறக்காம சொல்லிட்டு இருக்க ஒவ்வொரு இதுலயும் அதாவது சுவாமி ஜெயிச்சு ஆரம்பத்துல அப்படி ஆரம்பிச்சு விஷ்ணு சித்தாத்மஜானஹா விஷ்ணு சித்தருடைய புத்தி அன்றைக்கே சொன்ன பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை இல்ல ஆனா பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை அது அதனுடைய தாற்பத்தை அன்னைக்கு பார்த்தோம். ஏன் சீதா மம சுதா அப்படின்னு ஜனக்கர் சொல்ற மாதிரியாக இது அவர்களுக்கு ஒரு பெருமை இவர்களாலே கிடைக்கும் அவரால்தான் ஜனக்கரால் தான் சீதா ஜெயிச்சு அவன் கிடைச்சான் அந்த மாதிரி விஷ்ணு சித்தரால் தான் கண்ணன் கிடைக்கிற ஒரு அப்பா பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது கொடுக்கறத காட்டு அதிகமா பண்றான். விஷ்ணு சித்தாத்மதானஹா அப்படின்னு விளச்சது சிதி கோதா என்னுடைய ஹிருதயத்துல அப்படிப்பட்ட நாச்சியாருடைய திருநெறி எப்பவுமே இருக்கட்டும் தியான ஸ்லோகமாக அருளி செய்கிறார். இது விகசித பக்தே ரித்திதாம் வெங்கடேசாத் பகுகுணரமணியாம் பக்தி கோதா ஸ்துதிம்யஹா சபவதி பகுமான்ய ஸ்ரீமதோரங்க பர்த்துஹு சரண கமல சேவாம் சாஸ்வதீம் அப்யுபைஷ்யன். இப்படி மலர்ந்த பக்தியோடு கூட வேதாந்த தேசியன் அருளி செய்த இந்த கோதாஸ்துதியை நல்ல குணத்தோடு கூடிய அழகான கோதாஸ்துதியை யார் சொல்லுகிறாரோ அவன் உலகமெல்லாம் கொண்டாடும்படியாக இருப்பான். ஸ்ரீ ரங்கநாதனுடைய சரண கமல சேவையை பெற்றுக்கொண்டு எங்கும் திருவுருள் பெற்று சௌக்கியமாக இருப்பான் அர்த்தம். இசி விகசித இசினா இப்படியாக கோதாஸ்தி முடிஞ்சு வச்சுன்னு காண்கிற முடிஞ்சு வச்சு விகசித பக்தேகே உச்சிதாம் வெங்கடேசாது வெங்கடேசன் சுவாமி ஜெயிக்கிறது சொல்லலாம். விகசித பக்தி பக்தி பெருக்கினாலே அவளுக்கு செய்து இந்த கோதாஸ்தி அப்படிங்கிற பக்தி மலர்ந்தால்தான் இந்த கோதாஸ்தி உண்டு. ஏன்னா இது இருக்கக்கூடிய ஸ்லோகங்களுடைய அர்த்தங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு அண்ணா எதுவும் ஏதோ கோதாவை கோதாவை சேவிக்கிறேன் ஆண்டாளை சேவிக்கிறேன் அவர் தானத்தை பக்தி எல்லாம் இல்ல ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் ஒவ்வொரு பாவத்தை குட்டி இருக்க பக்தி பாவத்தினாலே வந்து இது விகசித பக்தே உள்ள இருக்கிற பக்தி நல்லா மலர்ந்திருந்து வந்து உச்சிதான் அப்படிப்பட்ட வெங்கடேசன் கிட்ட உச்சிதான் மலர்ந்து வந்து பகுகுண ரமணி நீயாம் பல குணங்கள்னாலே பல மடங்கு அழகாக இருக்கக்கூடியது
அப்படின்னு அர்த்தம். பொதுவாகவே கோதாஸ் பத்தியே நல்லா இருக்கும், யார் பண்ணாலுமே ஆண்டாள் பத்தி சோத்திரம் அப்படின்னா யார் பண்ணாலும் நல்லா இருக்கும். ஆனால் இப்ப கோதாவே பண்ற அப்படின்னு சொல்ற முதல்ல இரண்டாவது ஸ்லோகத்தை சொல்ற, கோதா கிட்டே ஒரு பிரார்த்திக்கிற, நான் உங்க பாட போறேன் அதுக்கான வார்த்தையை நீரே கொடுக்கணும் அப்படின்னா வாசம் விஜேகி அப்படின்னா உங்க பத்தி சோத்திரம் பண்ண போறேன் அதுக்கான வார்த்தை நீர் தான் கொடுக்கணும். ஏன் நானே கொடுக்கணும்னா உங்க பேர் தானே கோதா அப்படின்னு வார்த்தையை கொடுக்கறவர் நீர் தானே, அதனால நீர்தான திருப்பாவையை கொடுத்து வார்த்தையை கொடு. பாடவல்ல நாச்சியார் சூடி கொடுத்த நாச்சியார் பாடவல்ல நாச்சியார் ரெண்டும் நீர் தானே. பாடவல்ல நாச்சியார் தானே என்னையும் பாடவல்லவன் ஆக்கணும்னா நீர் தானே வரணும், அதனால நீர் தான் வார்த்தையை கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டாள்கிட்ட பிரார்த்திச்சுக்க. அதனால கோதாசி மட்டுமே ஆண்டாள் வியாபாரத்தினாலே வரக்கூடிய வார்த்தை தான், அந்த வார்த்தையினால வந்தபடினால்தான் பகுகுணரமணி நீயாம் அவருடைய புஷ்பத்துக்கு ஆண்டாள் கூலி கொடுத்த புஷ்பத்துக்கு எந்த பெருமை உண்டோ, ஆண்டாள் அருள் செய்த திருப்பாவுக்கு எந்த பெருமை உண்டோ, அத்தனை பெருமை இந்த ஆண்டாள் தேசியம் மூலமாக அப்படின்னா இந்த கோதாசிக்கு உண்டு அப்படின்னு காமிக்கிறார். அதான் பகுகுணரமணி நீயாம் பல மடங்கு பல மடங்கு மேல மேல சூரி கொடுத்த புஷ்பம் அதுக்கப்புறம் திருப்பாவை அதுக்கப்புறம் கோதாசிதி அப்படின்னு போயிருந்தது பல மடங்கா போயிருந்தது. பகுகுணரமணி இந்தியாம் பக்தி கோதாஸ்துதி அந்த கோதாஸ்துதியை யார் பக்தி யார் சொல்லுகிறானோ அதான் விஷயம். இதை அர்த்தம் தெரிஞ்சு சர்ச்சை பண்ணி ஆனந்த போகத்தில் மூழ்கி இருக்கணும். ஆனா சொன்னா போதும் பழங்களுக்கு சொன்ன சோத்திரம் பட்டதீவ சம்ஸ்கிருதியும் பக்தியாங்கிற ஐகீவ சோத்திரம் இருக்கும் அதுக்கு அர்த்தம் எல்லாம் தெரியுமா யாருக்கு தெரியும் தெரியாது. பட்டத்தை படிக்கணும் புத்தகத்தை கேள்வி படிக்கணும் படித்தா ஹைகிரவன் உபயோகம் கிடைக்கும். அது கொடுக்கறதுக்கு தானே ஹைகிரவன் இவரை கொண்டு ஹைகிரவ சோத்திரத்தை வரவிச்சு கருத்வான் கருடன் கருட பஞ்சாசத்தை வரவிச்சுட்டு இருக்க அப்படின்னா கருத்வான் வந்து கருட பஞ்சாசத்தை பண்ண சொல்லி சொல்ற தேசிகன் நீ பண்ணுங்கிற என்ன பத்தி சோத்திரம் பண்ணுங்க தேசிகன் பண்ண எதுக்காக அப்படின்னா உமக்கு அனுகிரகம் பண்ற மாதிரி அவளுக்கு அனுகிரமா கருத்வானுக்கு என்ன தேசிகனுக்கு கருத்வம் அனுகிரகம் பண்ணிருக்க தேசியன் தபஸ் பண்ணார் தபஸ் பண்ண அனுகிரகம் பண்ணிருக்கார் பாக்கி எல்லாம் தபஸ் பண்ண மாட்டார். அதனால நீ ஸ்தோத்திரத்தை பண்ணும் அது சொல்லட்டும் அனுகிரகம் பண்ணிடுறேன் அந்த மாதிரிதான் பெருமாள் ஹைகிரன் அப்படிதான் ஹைகிரனை குறித்து தேசியம் தபஸ் பண்ணார் அனுகிரகம் பண்ணார் ஆனா நாமெல்லாம் தபஸ் பண்ண மாட்டேன். அதுக்காக ஹைகிர ஸ்தோத்திரத்தை பெருமாள் பண்ண வச்ச தேசியம் பண்ணிட்டு பட்டத்தை ஹைகிர சம்ஸ்கிருதியும் பண்ண வாகர்த்த சித்தி கிடைத்தோம் எனக்கு வாகர்த்தம் கிடைச்சது இல்லையா வாக்கும் அர்த்தம் எனக்கு கிடைச்சது ஹைகிரன் அனுகிரகத்தினால கிடைச்சது உங்களுக்கும் கிடைக்கும் பட்டத்தை இதை படிக்கும் ஹைகிரிவ சம்ஸ்கிருதியும் பக்தியா. அந்த மாதிரி ஆண்டாளுடைய அனுகிரகம் தேசியத்துக்கு கிடைச்சிருக்கு இல்லையா அந்த அன்னைக்கு ஆயர்பாடியில பெண்களுக்கு என்ன அனுகிரகம் கிடைச்சதோ ஆண்டாளுக்கு கண்ணனுடைய அனுகிரகம் கிடைச்சது ஆண்டாள் கண்ணன் ரெண்டு பேருடைய அனுகிரகம் சேர்த்து தேசியனுக்கு கிடைச்சிருக்கு அது உங்களுக்கும் கிடைக்கணும் பக்தி நீங்க சொல்லணும் ஆயாரு சொன்ன பக்தி கோதா அஸ்துதிம்யா சபவதி பகுமான்யா அவனை எல்லாரும் கொண்டாடுவான் லோகம் முழுக்க கொண்டாடுவான். எப்படிங்க சரண கமல ஸ்ரீமதோ ரங்கபர்து சரண கமல சேவாம் சாஸ்வதீம் அப்யுபைஷன் ஸ்ரீ ரங்கநாதனுடைய சரண கமல சேவான்னு இருக்கு சாஸ்வதி சேவான்னு இருக்கு அதாவது ஸ்ரீவைகுண்ட லோகத்துல பெருமாள் தாயாரமாக இருக்கும் போது ஸ்ரீமதோ ரங்கபர்துவும் பெருமாள் தாயாரமாக இருக்கும் போது அவனுடைய சரண கமல சேவாங்கிறது பின்னாடி அச்சியமா கிடைக்க போகுது அந்த பலன் கிடைச்சிடும் அப்யுபைஷன் இது கிடைக்க போகுதுங்கிறார் இப்ப கிடைக்காது. இப்ப கிடைக்க போற இந்த சமயத்துல பகுமான்யா எல்லாரும் கொண்டாடுவோம் கிடைச்சப்பறம் கொண்டாடுறது இப்போ ஒருத்தர் ஆண்டாளுக்கு திருப்பாள் விட்டு கோதாசி பிடிச்சுன்னு ஒருத்தர் தான் தள்ளுபிடிச்சுன்னு கொண்டாடுறா கோதாசி தெரியும் திருப்பாள் தெரியும் அப்படின்னா உபன்யாசத்துக்கு ஆள் கிடையாது எங்கேயோ வீட்டு பிடிச்சு போடுறா இல்ல ஆண்டாள் பத்தி சொல்லுங்கிறா பல பாஷையில கேட்கறான் சபவதி பகுமான்யா இவர் வந்து கோதாஸ்துதி சொல்லி ஆண்டாள் திருப்பாளி சொல்லி அழகா சொல்ற ஆண்டாள் கடாட்சம் நல்லா இருக்கு அப்படின்னு எல்லாரும் கொண்டாடுவார். ஸ்ரீமதோ ரங்கபர்து அதான் சொல்ற மோக்ஷம் பெற்று அவன் நல்லா இருப்பாங்கிறது இருக்கட்டும் அபிபைஷன் போட்ட பின்னாடி மோட்சம் போக போறான் அது இருக்கட்டும் இப்ப பகுமானியனா மற்றது கையிலுவேங்க அழுவா சொல்றாரு இல்லையா வைகுந்தமாக மற்றது கையிலுவே அப்படிங்கிற எல்லா பலனும் கிடைக்கும் வைகுந்தமானகளே கிடைக்கும்னா இப்ப மற்றதுன்னா அதான் இப்ப கையிலே இருக்குங்க வைகுந்த மாநகர் பின்னாடி கிடைக்க போகுது இப்ப கிடைக்கிறது கையில இருந்துருக்குண்ணா இப்ப கவர்தான போக இருக்கு அர்ச்சாவதா இருக்கு கையில நேரம் இருக்கு அந்த மாதிரி பின்னாடி கிடைக்கக்கூடிய மோட்சம் இருக்கட்டும்
அதான் ஆண்டாள் சொல்ற செங்கன் திருமுகத்து செல்வர் திருமாலா எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் என்பார். பகவானுடைய அனுகிரகங்கள் அது கிடைக்கும். எங்க கிடைக்கும்னா சிங்கன் லோகத்துல கிடைக்கும். இல்ல இங்கே கிடைக்கும், இங்கே அங்கே ரெண்டையும் கிடைக்கும் தான், எங்கும் இங்கேயும் கிடைக்கும் அங்கேயும் கிடைக்கும். அதனாலதான் எங்கும் இந்த லோகத்திலையும் கிடைக்கும், சீவிகண்ட லோகத்திலையும் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி சுவாமி தேசியம் வந்து அபிபயிச்சு அந்த பின்னாடி அதுவும் கிடைக்கும். முன்னாடி இப்போ அவன் சபவதி பகுமானியா எல்லாரும் கொண்டாடும் முடியா ஸ்ரீரங்கநாதனுக்கு கைங்கேன் பண்றான். ஆண்டாசிகள்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கான, எல்லாரும் கொண்டாடும் முடியாக ஒரு வைபவத்தை பெறுவான் அப்படின்னு. சபவதி பகுமானிய ஸ்ரீமதோ ரங்க ஸ்ரீமதோன்னு போட்டது திருமாலான ஆண்டாசன்தான். ஸ்ரீமதோ ரங்க பத்துகு சரண கமல சேவாம் சாஸ்வதி மத்திய பயிற்சி பிரியும் பக்தின்னு சொன்னது அண்டால் அள்ளுத்த மாதிரி திங்கள் திருமுகத்தில் தேவையார் சென்னறிஞ்சு அங்க பரிகொண்ட வாற்றை அனுமதியை பைங்கமல தண்டறிவில் பற்றவிரான் கோதை சென்று சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பானே இங்கு இப்பரிசு உரைப்பார். அதாவது திருப்பாவை நோன்பு இருந்தவர்கள் ஆயர்குல பெண்கள் திருப்பாவை நோன்பை அனுகாரம் பண்ணி பாசுரங்கள் அள்ளி செய்தவர் ஆண்டாள். நாம செய்ய வேண்டியது என்ன கேட்டார், நம்மளால நோன்பு அனுஷ்டானம் பண்ண முடியாது, அனுகாரமும் பண்ண முடியும், மனசுக்குள்ளேயே அனுகாரம் மனசுனாலே தியானம் அதுவும் பண்ண முடியாது. அப்ப ஆண்டாள் நமக்காக இங்கு இப்பரிசு உரைப்பார். மூணு சொல்லுங்க, வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேட்டவனை திங்கள் திருமுகத்து செய்தியார் அப்படின்னு ஆயர்குல பெண்கள் சென்று அவரெல்லாம் போய் இறங்கி அவனை போய் பிரார்த்திச்சு அங்கு அப்பறை கொண்டவற்றை அங்கு போய் அவனுடைய அனுகிரகத்தை வாங்கி கொண்டார்கள். இது அன்னைக்கு கிருஷ்ண அவதாரத்தில் நடந்தது. ஆற்றை அந்த விதத்தையை இன்னைக்கு ஆண்டாள் சொல்ற அனுபவத்தை பைங்கவள தண்டரியல் பட்டவிரான் கோதை சொன்ன அந்த விஷயத்தை இப்ப எடுத்து சொல்ற. முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது, அந்த விஷயத்த நான் இப்ப எடுத்து சொல்றேன் அப்படின்னு அதை அனுகாரம் பண்ணி தன் மனசுக்குள்ள பாதிச்சு ஆயுள்ள பெண்ணா அதே மாதிரி அதை சொல்றேன். அனுபவத்தை பைங்கவள தண்டரியல் பட்டவிரான் கோதை சொன்ன தங்க தமிழ் மாலை முப்பது அதே பாவத்துல இருந்துட்டு இப்பதான் அந்த பெரியவாங்கிறது சொல்ற. இதுக்கு முன்னாடி 29 பாட்டம் ஆயர்குல பெண்ணாகவே தன்னை பாவித்துக் கொண்டு அவர் பேச நினைவு பாவிடுவாங்க. இப்ப பெரியார் பெண்ணாக இருந்து நமக்காக சொல்ற இத அனுபவத்தை பைங்கமல தண்டரையில் பற்றவிரான் கோதை சொன்ன தங்க தமிழ் மாலை முப்பது தப்பாங்க. இதுல ஒண்ணு கூட விடக்கூடாது. அப்ப நமக்கு என்னன்னா இங்கு இங்குனா இப்பொழுது ஆயர்குல பெண்கள் காலமும் முடிஞ்சு போய் ஆண்டாளுடைய காலமும் முடிஞ்சு போய் அதுக்கப்புறம் இங்கு இப்பரிசுரைப்பார். இதை யார் குறைப்பார் சொல்றாலோ அனுகாரம் பண்ண வேண்டாம், அனுஷ்டானம் பண்ண வேண்டாம், பண்ணக்கூடாது இல்ல, பண்றதுக்கான சக்தி இல்லவர்கள் இல்லாதவர்கள் அதெல்லாம் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, இது உரைப்பார். இது உரைத்தாலே போதும் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர், எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் யோ பக்தி. இதை யார் சொல்றாலோ அவர் அவர் எம்பெருமானுடைய சாஸ்வதி ஸ்ரீமதோ ரங்கபத்துகு சரணகமல சேவாம் சாஸ்திரியம் அபிபயிச்சுங்கிறவர் அங்கேயும் இங்கேயும் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் அப்படின்னு ஆண்டாள் சொன்ன ரீதியிலேயே இந்த கோதாஸ்திரிக்கும் ஆச்சரியமாக பலனை கொடுக்க பலனை சாதிக்கிற இப்படி ரெண்டுமாக திருப்பாவையும் கோதாஸ்திரியுமாக சேர்ந்து இருந்து இங்கே ஒரு 29 பாட்டு இருக்கு, இங்கே ஒரு 30 பாசனம் இருக்கு, 29 ஸ்லோகம் இல்லையா கோதாஸ்திரியில இருக்கு. அதனால மாரிகை மாதத்துல நமக்கு அனுசந்தானம் செய்வதற்கு ஏற்றதாக அமைஞ்சிருக்கு. அது இந்த வருஷம் மாரிகை மாதத்துல திருப்பாவை உபன்யாசம் அங்கே நடக்கிற மாதிரி கூடவே நம்ம இடையிலேயே இந்த ஆண்டாளுடைய சுடி கொடுத்த நாச்சியாருடைய சுட்டியாகிய சுவாமி தேசியம் அருள் செய்த கோதாஸ்தியை நாம் அனுபவித்தோம். இதற்கு நமக்கு ஆண்டாள் அனுகிரகம், கண்ணன் அனுகிரகம், சுவாமி தேசியனுடைய அனுகிரகம், நம்முடைய ஆச்சாரியருடைய அனுகிரகமும் நமக்கு கிடைத்தது. அதனால தேசியம் அருள் செய்த ரீதியிலேயே மேலும் மேலும் நமக்கு வந்து ஆண்டாள் பக்தி அதிகமாகி நமக்கு எங்கும் திருவருள் வரணும் என்பதாக நாம் பிரார்த்திக்கலாம். அழ்வார் பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம். கவிதார்த்திக சிம்மாய கல்யாண பிரசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.